Hey guys, welcome back to a new video. இப்ப நம்மளலக வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் ஹைட்ல கிளாஸ் கிரீன் ஹவுஸ்ன்ற உள்ளான ஆனா 2015ல இதான லார்ஜஸ்ட் கிளாஸ் கிரீன் ஹவுஸ்னு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் கின்னஸ் புக்ல எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லா இருக்குல? இந்த செட்டப் சூப்பரா இருக்கு. ஹலோ டெடி. என்ன பேப்? போன்சாய் பாருங்க எவ்வளவு பெரிய மரம். போன்சாய் இவ்வளவு பெருசானா அது போன்சாய் கிடையாது பேபி. இந்த மாதிரி குண்டு குண்டா என்ன என்ன இது பேர் அப்போ இதுக்கு இந்த மாதிரி போன்சாய் இது இதோட பெருசா வரும் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஆனா இது போன்சாய் தான் நினைக்கிறேன். பாருங்க போன்சாய் கிடையாது. பாத்தியா பாட்டில் ட்ரீ அதுதான் சொன்னேன். சொல்லுங்க ஏதாவது கதை. வாங்க உள்ள வரலையா நீங்க? உள்ள என்ன இருக்கு? அப்படி கேட்டா அது இல்ல. ஒண்ணு இல்ல. ஏல நாளே பிச்சு போட்டுருக்காங்க. பூமராங்லாம் இருக்கு. வேணா உங்களுக்கு ஒரு போட்டோ காட்றேன் அப்படியே. இல்ல இல்ல பரவாயில்லை. செம்மையா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கதே பாரு. ஒரு 3D ஒரு மோஷன் கேப்சர் மாதிரி அது ஸ்கல்ப் பண்றதே அழகு. பட் ஆனா வந்துட்டு அது அப்படியே மூவ்மெண்ட்ல இருக்க மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல். சூப்பர் போட்டோ இல்ல சர்ப்ரைஸ் பாத்தீங்களா? இங்க பத்தியா இல்ல தபேல எல்லாம் வச்சிருக்காங்க. ஆ தபேலாவா? தபேலாவோ தபேலாவோ போய் வாசிப்போமா? இந்த ஜிராஃப் பாருங்க. ஐ கியூட்டா இருக்குல? ஜிராஃப் நல்லா இருக்கு. ஹே இஷ்டத்துக்கு ஜரானியா ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஜரானியா ஃப்ளவர்ஸ் கேட்டிங்களா? எனக்கு தெரியாது. மேடாலி ஜரானியா தான் நான் நினைக்கிறேன். அப்ப தப்பார்தா தப்பார்தா தெரிஞ்சவங்க சொல்லணும். என்ன கரெக்ட்? ஐ திங்க் இட்ஸ் ஜரானியா. தெரியுமா பண்ணிட்டா புத்தருக்கு போதி மரம் மாதிரி இருக்கு. ஓகே இதற்கு போதி மரம் மாதிரி நம்மளுக்கு என்ன மரம்? நம்மளுக்கு போத மரம். போதமே இல்லாதவங்களுக்கு போத மரமா? ஐ தங்க முட்டை ரவாத்து. ராபர்ட் ஜேம்ஸ். ஏன் கூட ஒரு வாத்து இருக்கு. ஹலோ வாத்து. ஹாய். சேம் டு சேம். ஸ்வான். இவர் ஒருத்தர் அந்தரத்துல நிக்கிறாரு. அந்தருக்கும் நமஸ்காரம் டி. நீங்களே ஊருக்கு போறீங்களா சார்? முழுசா போட்டோகிராஃபராய் மாறிய சாராவை பார். பைன் ட்ரீ மாதிரியே இருக்கு பாரு. இந்த மரத்தோட இலைய முறிச்சு முறிச்சு பைன் ட்ரீ மாதிரியே வச்சிருக்காங்க. சிட் அவுட் ஏரியா இது. நல்லா சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய மரங்கள். இங்கே எங்கே பார்த்தாலும் அந்த அழகாக ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ഇപ്പോ നിങ്ങൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ സ്ഥലം ഉണ്ടല്ലോ, ഇതിൻ്റെ ഒരു പ്രത്യേകത എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇത് ഓരോ സീസൺ അനുസരിച്ച് ഇവിടുത്തെ തീം അവർ ചേഞ്ച് ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. ഇപ്പം നമ്മൾ കാണുന്ന ഒരു ഡയറി തീമാണ്. മേ ബി ലേറ്റർ ഓൺ വന്നു കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ വേറെ എന്തെങ്കിലും ആയിരിക്കും. ഈ ഒരു വലിയ ഏരിയയിൽ ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ട് കേട്ടോ നമുക്ക് നടന്ന് നടന്ന് കാണാൻ വേണ്ടിയിട്ട്. അത് അവർ പല പല തട്ടായിട്ടാണ് വെച്ചേക്കുന്നത്. മുകളിൽ കയറി ഇറങ്ങിയൊക്കെ നമുക്ക് ഇഷ്ടത്തിന് കാണാൻ പറ്റും. നമ്മൾ ഫസ്റ്റ് പോയ ക്ലൗഡ് ഫോറസ്റ്റും ഇതും തമ്മിലുള്ള മെയിൻ ഡിഫറൻസ് എന്താണെന്ന് വെച്ചാൽ അത് കുറച്ചുകൂടി ഒരു ഫോറസ്റ്റ് അഡ്വഞ്ചറസ് എക്സ്പീരിയൻസ് ആണ് നമുക്ക് തരുന്നത്. പക്ഷേ ഇവിടെ എന്ന് വെച്ചാൽ ഫ്ലവർ ലവേഴ്സിന് കുറച്ചുകൂടി ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു സ്ഥലമാണ്. ബ്യൂട്ടിഫുള്ളായിട്ട് നിറയെ ടൈപ്പ് ഓഫ് പ്ലാന്റ്സ്, എക്സോട്ടിക് പ്ലാന്റ്സും ഫ്ലവേഴ്സും ഒക്കെ ബ്യൂട്ടിഫുള്ളി അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கிளாஸ் ஹவுஸுமே ஃபுல்லி ஏர் கண்டிஷன். அதனால நம்மளுக்கு டயர்டே ஆகாமல் ஜாலியாக நடந்து பார்க்கலாம். ஓகே நம்ம டெடியோட டீ ஷாப்பில் வந்திருக்கோம். எல்லா இஷ்டத்தினுடைய கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் எது வேணாலும். Do you want to offer me something, Teddy? என்ன வேணும்னு சொல்லுங்க. வாங்கி தரேன். You can sit over there. பெட்டி அழகா இருக்கு. ஆமா. இங்க ஒரு கியூட்டா செட் அவுட் வச்சிருக்காங்க. யா. இது அவங்களோட சிட்டின்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குல? ஆமா. bunnies இருக்கு. யா காவு இருக்கு பாருங்க. இது என்ன thing? இது எல்லாமே ஒரு farm based வச்சிருக்காங்க. என்ன? cheese ல வச்சிருக்காங்க. dairy farm. இந்த இடம் மொத்தமாவே நல்ல ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா அடல்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா ஒரு மியூச்சுவலா எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் மாதிரி தான் இருந்தது நல்ல ப்ளசன்ட்டாவும் இருந்தது பை பை அழகா இருக்குல ஆமா அந்த போஸ்ட்லைன்ல அந்த ஸ்டாச்சு பாருங்க பா அந்த டெடி பேர் பாருங்க சில அந்த லொகேஷன்ல நமக்கு நிக்காம பத்தியே சூப்பரா இருக்கு தெரியல انا ஆ கேக்டஸ் தான் கேக்டஸ் இல்ல ஐ மீன் லைக் அது பேர் என்ன ஆலோவேரா ஆலோவேரானே ஆலோவேரன்ற ஒரு வெரைட்டி இங்க தான் வந்துட்டு பாமர மக்கள் வாழ்ந்தாங்க ஸ்டோன் ஏஜ் people என்னன்னா சொல்றீங்க இங்க தான் டிராகன் வந்து உட்கார்ந்துச்சு நம்ம ஃப்ளவர் டூம் முடிச்ச கையோட வெளியே வந்து அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரீ க்ரூ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரீ டாப் வாக் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஸ்கை வாக் மாதிரி அதில் போகும்போது நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தது நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதுக்கும் மேலே இருக்குது அதுக்கும் மேலே இங்கே வந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு டைனிங் ஏரியா இங்கே போய் ஃபுட் சாப்பிடுவோம் ஸோ இந்த கெனோபி ட்ரீ டாப் வாக்குன்றது ஒரு பிராண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் ஏன்னா இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீ டாப் மேலே ஏறி நடக்கிறோம் இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சாராக்கு லைட்டாக தலை சுற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சரி இந்த முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் போகலான்னு பார்க்கும்போது நாங்கள் வைல்டு ஆட்டர்ஸை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணோம் நல்லா பியூட்டிஃபுல்லாக அட்டகாசம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க அது முடிச்சுட்டு சாட்டே பை த பேன்னு ஒரு இடம் இருக்குது நல்லா சூப்பரான சாட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் சிக்கன் ஸ்குவிட் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லதாக இருந்தது எங்களோட ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு ரஷ் பண்ணி வேக வேகமாக ஓடி வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த ஷோவை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனா இது கார்டன்ஸ் பை த பேயில் இருக்க சூப்பர் ட்ரீ க்ரூ லைட் ஷோன்னு சொல்லுவாங்க இந்த ஷோ வந்துட்டு ஒரு 7:45 8:45 அந்த மாதிரி டைமிங்கில் தான் நடத்துவாங்க அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன் இன் கார்டன்ஸ் பை த பே இது வந்துட்டு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும் கூட இன்றைக்கி நேஷ்னல் டேன்றதுனால பேட்ரியாட்டிக்கான சாங்ஸு தமிழ் மலே அண்ட் சைனீஸில் போட்டிருந்தாங்க நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு தமிழ் சாங் கேட்குறதுன்றது ஒரு பெரிய ப்ரைட் மூமெண்ட் தாங்க நீங்களே கேளுங்களேன் தரோவாக என்ஜாய் பண்ணுங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அங்கே வந்து எல்லாருமே ரோட்லேயே படுத்து மேலே வானத்தை பார்த்து அந்த ஷோவை என்ஜாய் பண்ணாங்க அது ஒரு சூப்பரான ஹோல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே பாய்